ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம தவளாடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தா நல்ல சாஃப்டாக கேக் மாதிரி இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் இதை கேக்கடன் தாங்க சொல்லுவோம். இந்த இடம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற டேஸ்ட் மாதிரி இருக்காதுங்க, வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, வாங்க ரெசிபியை பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்குவோம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். இன்னொரு கிண்ணத்தில் 3/4 கப் துவரம்பருப்பையும் 1/2 கப் கடலை பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைக்கும் போது ஒரு சின்ன சைஸ் தேங்காய் மூடியை எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இது கூடவே ஊற வச்ச அரிசியையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சாலே போதுமானது. பாருங்கள், இந்த பதம் இருக்கணும். அரிசி கொஞ்சம் குறுணு குறையாக இருந்தால் தான் இந்த அடை நல்லா இருக்குங்க. இப்போது ஊற வச்ச பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம அடமாவு தயாராகிடுச்சு. இந்த அடை நம்மளோட ரெகுலர் அடையை விட வித்தியாசமாக தாங்க இருக்கும். அதை இன்னும் கூட டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு புது டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இந்த அடைக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் ஒரே ஒரு வரமிளகாய் வறுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த அடை காரமாகவே இருக்காது. கூடவே கருவேப்பிலையும் வறுத்துட்டு மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளித்த கையோடையே நம்ம அடை வாத்துக்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை செய்யணும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. 3 எண்ணெய் கலந்து இந்த அடையை ஊற்றினா ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதாவது 1 பங்கு தேங்காய் எண்ணெய், 1 பங்கு கடலை எண்ணெய், 1 பங்கு நெய், இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது தாங்க அடை ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கிறதால கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். இந்த அடையை தோசைக்கல்லில் ஊற்றாமல் பள்ளமான வாணலிலேயோ இல்லை உருளிலேயோ ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மாதிரி நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இந்த அடையை ஊற்றுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நல்ல மொறுமொறுன்னு வெளியிலையும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கேன்னு. இந்த அடைக்கு வெளியில் இருக்கிற முருகலான பகுதிக்கு வெல்லத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரமாக வெங்காய சட்னியும் வச்சுக்கோங்க. இங்கே நான் வச்சுருக்கிற வெங்காய சட்னியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.